ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 1 மந்த்தாகவே நான் கிளீன் பண்ணலை. நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுனால நம்ம முதல்ல ஃப்ரிட்ஜை டீப் கிளீன் பண்ணுவோம், சரி அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி. இது வந்து நான் 2018 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் செக்ஷன் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு நான் அந்த ட்ரேஸ் எல்லாம் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி அதை நான் ட்ரை பண்ண வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷிங் லிக்விட், அதாவது சாரி கிளீனிங் லிக்விட் வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, வினிகர் சோடா உப்பு தான், அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சுத்தமாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தானே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீனாக நான் வைப் பண்ணி எடுத்துடுவேன். எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நான் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ரேஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து மாட்டிட்டு நான் பழைய மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா டியூயல் ஃப்ரிட்ஜுங்க. இதை வந்து ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேலாம் நான் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செட் பண்ணுவேங்க. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இருக்குங்க, வடைப்பருப்பு, காரமணி பருப்பு, அவரைப்பருப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா எப்போவது ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை நான் இதை வந்து நான் வெளியே வச்சுருந்தேன்னா பூச்சி பிடிச்சிக்கோ, அதனால் நான் வந்து ஃப்ரீசருக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மசாலா ஐட்டம், சிக்கன் மசாலா எப்போவது வாங்குறது ரேராக வாங்குவேன், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம், சேமியா, அதாவது நம்ம பாயசத்துக்கு வைக்கிற சேமியா, அதெல்லாம் வந்து எப்போவது பண்ணுறதுனால நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன். கருப்பு திராட்சை, ஏலக்காய் பொடி, ஓமோ, இதை வந்து எப்போவாவது எடுப்பேன், அதனால் நான் வந்து இது எல்லாமே ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருவேங்க. சாரி, ஃப்ரீசரில் வச்சுருவேன். இப்போ ஃப்ரீசர் செக்ஷன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ட்ரே, இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா நான் மேட் போட்டிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் நான் மேட் போட்டிருப்பேன். இந்த மேட்டெல்லாம் எடுத்தாச்சு. மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. வெளியே வச்சதுக்கப்புறம் எல்லா ட்ரேவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டோரில் இருக்கிற எல்லா ட்ரேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கப்தி ட்ரை ஆக வச்சுருவேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அது மேலே போட்டிருந்த மேட்டையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இது க்ளீன் பண்ண இதுங்கும் போது அதுவும் ட்ரை ஆகி நமக்கு ரெடியாக இருக்கும். அதை வந்து ஒரு ஈர துணிச்சு எடுத்துடலாம். வெஜிடபிள் ட்ரே எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை அதே மாதிரி தாங்க அந்த கிளீனிங் லிக்யூடை வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. மேட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியிருந்தாங்க. எல்லாமே ட்ரை ஆயிடுச்சுங்க, ட்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு நல்லா அந்த ஒரு நீட்டான கிளாத்து வச்சு நல்லா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், இந்த ஐட்டம் டஸ்ட் ஐட்டம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சாரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு எல்லாம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நான் அந்த ட்ரையான ட்ரேஸ் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா செட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நான் மேட்டெல்லாம் போட்டு அதை எல்லாமே செட் பண்ணி வச்சுருவேங்க. இது வந்து வெஜிடபிள் ட்ரே, நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ பாருங்கள் தீந்துருச்சு, ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காரு. நான் இனிமேல் தான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் செட் பண்ணி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற டோர் சைடில் இருக்கிற ட்ரீஸ், இதில் இது வந்து ரேராக இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ டோரில் இருக்கிறதெல்லாம் ட்ரேலாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா புல் அவுட் ட்ரே.
புல்லோட் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரீசர் கடியில் தான் புல்லோட் ட்ரே வரும். புல்லோட் ட்ரேயில் நம்ம வந்து அதிகம் அதாவது அதிகமாக கிள்ட்டு மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே புல்லோட் ட்ரேயில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பட்டரு மில்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம புல்லோட் ட்ரே அடியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து நாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால நான் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் பேக்கில் போட்டு உள்ளே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கிளாத் பேக்கில் தான், அதாவது நம்ம சும்மா கிளாத்து கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கிளாத் பேக்கில் சேவ் பண்ணி வச்சுருவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியையும் நல்லா நீட்டாக ஒரு வெட் கிளாத் வச்சு ஃப்ரிட்ஜை நீட்டாக வைப் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சிம்பிள் சமையல். தேங்க்யூ.